சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. டாக்டரே பட்டம் இல்லாம அதிகமான ஒரு 10 வயசுல வந்து இசைக்கறி வாசிக்கிறது. சாமி கட்டு கட்டா வீரகினை கடத்தெருவில் விற்று வந்த கையிலை நாதனேவா, உன்னடனத்தை காணவே ஆடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. அந்த புத்தர் மதம் அவங்க அவங்களுடைய வழிபாடு, ஐயா அவங்க வழிபாடு எல்லாம் போகும்போது அது ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில், கோயில்களும் போயிட்டாலே அமரண்டாவதாக தெரிஞ்சிருப்பா நெடுமாறன் தங்கச்சியா, மூணாவதா நாளையில முத்துமுகம் கொண்டிருப்பா முகுந்தனோட தங்கச்சியா. சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, கொடுத்த உடை இல்லை. சாதுசாமி சித்தர் ஐயா வாசல எனக்கு கொடுத்தாங்க. அங்கே பாண்டம்னா 200 ரூபா கொடுப்பாங்க, சட்டை எடுத்து கொடுப்பாங்க. மலை போல கஷ்டங்களை மறுகணமே மாற்றிடுவாய், என் கூட முருட்டி ஆள்பவரே சுவாது குரு சுவாமியப்பா, வந்து வரும் தாருமப்பா. எல்லா பேருமே அவங்க பிச்சை போட்டாதான் வளர்க்குறோம். நம்ம அதனை நான் எழுது சொல்லலாம். இந்த பாடல் வச்சு நீங்க தன்னநாதின்றது, அது வந்து விஜயலட்சுமி அவங்களுடைய வரிகள் கொண்டாடுது. அதுல வந்து என்ன ஒண்ணும் இல்லை, தன்னநாதினம் தன்னானே ஒன்னாம்படி எடுத்து வசந்த பூவான் கருப்பச்சாமியா, பெத்தவர் தேவையா வல்லவர் சாமியா, முன்னோரமான பேச்சு எத்தல மாரியம்மான சித்தாம் படித்து தானே என வாழ்க்கைய இது ஒண்ணு சொல்லாத. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். மக்களின் மனங்களை வென்ற மக்கள் இசை பாடகர் மதிச்சியம் பாலா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களோட மனசுக்கு நெருக்கமான பஜனை பாட்டு அப்படின்னா என்ன? அது எங்களுக்காக ரெண்டு வரி. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, வாடிகளும் போதினிலே வந்தருளும் காளியம்மா, மலை போல கஷ்டங்களை மறுகணமே மாற்றிடுவாய், என் கூட முருட்டி ஆள்பவரே சுவாது குரு சுவாமியப்பா, வந்து வரும் தாருமப்பா. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் எழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் பாடலாமா, காளி மகமாய் கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா. இதுதான் கேட்கலையான்னு கேட்டுடுச்சு. பஜனை பாட்டு கேட்டுடுச்சு. கேட்டுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல், நீங்க வந்து கச்சேரிகள்ல பாடுற பாடல்னா அது என்ன? எங்களோட நேயர்களுக்காக அந்த பாடல். இப்போ வந்து முருகன் பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னன்னா, கர்நாடக இசைனால அந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணும். சரி, இதை பாடிதான் பார்ப்போமே, நம்மளுக்கு சங்கீதம்னா தெரியாது, அதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமேன்றதான். இந்த சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம், திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம், திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பாடலை கேட்கறவங்க எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் அப்படின்னு ஒரு நம்ம பாடம்னா அங்கேடி முழங்குது, கருப்பு சாமி தங்க மேலம்மட காத்தவனே பாண்டித்துறை, எழுந்து பார்த்தா காளியம்மா, அலைக்கட்டுமா தாயே, அப்படி தான் பாடுறோம். இப்போ இந்த பாட்டெலாம் பாடணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு சங்கீதம் தெரியாது, கேட்டுக்கிருவோம், கேட்டு கேட்டு பாடுவோம் அப்படின்றப்ப நிறைய நிறைய கேட்டு பாடக்கூடியது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல் இந்த பாடல். இசை அப்படிங்கிறது நம்மளோட டிஎன்ஏலே இருக்கே சார் உங்களுக்கு. அப்புறம் என்ன, உங்களுக்கு வழி வழியாக டிஎன்ஏலே இருக்கே. நம்ம அப்பா அவங்கள்ட்ட, அப்பா அவங்க இப்போ இத்தனை இசைக்கருவி நம்ம கிட்டத்தட்ட தவில் பறை உரிமை எல்லாமே கையாள்றோம்னா எல்லாமே அப்பாவோட தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 இசைக்கருவி வாசிப்போம். என்னோட பையன் அவனுக்கு 10 வயசு ஆகுது, அவன் பார்த்தீங்கன்னா அவன் 30 இசைக்கருவி வாசிப்பேன், 10 வயசு ஆகுது. ஆனால் வந்து நிறைய இப்போ அதிகமான சேனல்ஸில் அப்படி எல்லாமே வரப்போகிறேன். கூடிய விரைவில்
டாக்டரேட் பட்டம் எல்லாமே அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிகமான ஒரு 10 வயசுல வந்து இசைக்கறி வாசிக்கிறது. மகனோட பேர் என்ன? டக்சேஸ். அருமையான, ரொம்ப சூப்பராக சுட்டியாக அவன் பாட்டுக்கு வாச்சிட்டே இருப்பான். நம்மளுக்கு ஆசைகள்லாம் இருந்துச்சோ அதை ஃபுல்லாமே அவனை வச்சு அவன் நீராட்சிதான். நான் வந்து புது சட்டை வந்து போடுறது ரொம்ப ரேரு. புது சட்டை வந்து தீபாவளிக்கு தான் போட்டிருக்கோம், பொங்கலுக்குலாம் கிடையாது. தீபாவளி ஓட்டம் மற்ற டைம் ஃபுல்லாமே பழைய சட்டை தான். நம்ம கீப்பாலத்தில் அங்கே சொல்லுவாங்க, கீப்பாலத்தில் பழைய இதில் விற்பாங்க 20 ரூபா 10 ரூபா. அந்த சட்டை பேண்ட் தான் போட்டிருக்கோம். புது சட்டை அதெல்லாம் துணிகள்லாம் போட்டது கிடையாது. அதனால் இவங்களை ஃபுல்லாமே நம்ம எதாவது அனுபவிக்கலையோ. புரோட்டாக்கள், புரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புரோட்டா முட்டை புரோட்டாவிலருந்து என்னென்ன சாப்பாடு தான் அதாவது இவங்க நம்ம எதாவது அனுபவிக்கலையோ இது ஃபுல்லாமே இவங்களுக்கு அனுபவிக்கணும்டா. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும்டா, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடட்டும்டா, ஷூ போடட்டும்டா, ஷூ போடட்டும், கோட்டுலாம் போடணும்டா, கோட்டுலாம் நம்ம எனக்கு ரொம்ப ஆசை. கோட்டு போடணும், இந்த மாதிரி பேண்ட்டு ஷூலாம் போடணும்னு ஆசை. அதான் சின்ன வயசில் ரொம்ப பாவம் இவங்களுக்கு. நம்ம வீட்டில் நம்ம வருமானம் பாவம் அதுகளே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம தான் எந்திரிச்சு வரணும். அதனால் நம்ம எதாவது நம்ம ஆசைப்பட்டோமோ அது ஃபுல்லாக நம்ம பிள்ளைங்க மூலயமா அது. அதனால் இவங்களை ஃபுல்லாமே இசைக்கிறல. நம்மளாம் அவனை சொல்லலை, அவனாக பழகிட்டு இருக்கான். அவனாக பழகி அவனாக வாச்சிக்கிட்டு அவனாகவே இருக்காங்க. எல்லாம் இறைவனோட அருள் தான். சிவன் பற்றி எங்களுக்காக ஒரு பாடு. இங்கே ஆசிரமத்தில் பாடுறது, அந்த இதில் பாடுறது. ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா, உன் நடனத்தை காணவே அடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. சாமி பிட்டுக்கு மண் சுமந்த நேசனே, கையில் பிரம்படிப்பட்ட பரமேசனே. சாமி பிட்டுக்கு மண் சுமந்த நேசனே, கையில் பிரம்படிப்பட்ட பரமேசனே. சாமி கட்டுக்கட்ட விறகினை கடத்திருவில் விற்று வந்த கையிலை நாதனேவா, உன் நடனத்தை காணவே அடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. சாமி சாம்பல் நிறம் பூசி கொண்டு வந்து உன் கட்டழகை கட்டி கொண்டு சென்று. சாமி சாம்ப சிவசங்கரா, சாம்ப சிவசங்கரா, சாம்ப சிவசங்கராவா, உன் நடனத்தை காணவே அடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. சிவனே ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா, உன் நடனத்தை காணவே அடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. ஒன்னாம் படி எடுத்த பாடல் வந்து எங்களுக்காக என்ன இருக்கு? ஒன்னாம் படித்து தானே என் வாழ்க்கையே. இது ஒன்று சொல்லாத ஒன்று சொல்கிறேன். முளப்பாரி வளர்க்குறதுல தானானே பாட்டு வரும், அதை சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அம்மதானா நீதானா நீதானா நீதானானே, ஒன்னாவதானால இல உள்ளுக்குள்ள மறைஞ்சிருப்பா, உள்ளுக்குள்ள மறைஞ்சிருப்பா, உலகளந்தான் தங்கச்சியா. முளப்பாரி வளர்க்குறது. அம்ம ரெண்டாவதானால இல லேசாக தெரிஞ்சிருப்பா, லேசாக தெரிஞ்சிருப்பா, நெடுமாறன் தங்கச்சியா. மூணாவதானால இல முத்துமுகம் கொண்டிருப்பா, முத்துமுகம் கொண்டிருப்பா, முகுந்தனோட தங்கச்சியா. நாலாவதானால இல நாகரத்தினம் போலிருப்பா, நாகரத்தினம் போலிருப்பா, நாராயணன் தங்கச்சியா. அஞ்சாவதானால இல அழகா படந்திருப்பா, அழகா படந்திருப்பா, அரிராமேன் தங்கச்சியா. ஆறாவதானால இல அம்சமாக வளர்ந்திருப்பா, அம்சமாக வளர்ந்திருப்பா, ஆயனோட தங்கச்சியா. ஏழாவதானால இல ஏகமாக பூத்திருப்பா, ஏகமாக பூத்திருப்பா, எம்பெருமான் தங்கச்சியா. எட்டாவதானால இல இடத்தை விட்டு பெத்து வைப்போம், இடத்த விட்டு பெத்து வைப்போம், எம்பெருமான் தங்கச்சியா. தலவாழ இல விரிச்சு தகுந்ததெல்லாம் தாம்படப்போம், வாழை நல்ல இல விரிச்சு வகையுடனே தாம்படப்போம், கோட நல்ல கொழுக்கட்டையா அப்பளமும் தாம்படப்போம். காதோல கருகமணி கங்கணமும் காப்பு கட்டி கருவாடு, ஆத்தாளுக்கு கருவாடு, முருங்கைக்காய் அப்பளமும் அப்படின்றப்ப நிறைய 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 அந்த பாடல் வரிசையில் எங்கள் பாட்டே வந்து தானான கும்மி பாட்டு தானே. ஒரு பெண் எப்படி எப்படியெல்லாம் வளர்றா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த ஒவ்வொரு வரிகள்லையும் வந்து ஒரு பெண் அப்படி வரும். அந்த பெண்ணோட அவரோட அண்ணா அதாவது பார்வதி தேவி திருமால், பார்வதி தேவி ராமன், பார்வதி தேவி நாராயணன் இப்படின்னு சொல்லி அந்த பருவம் அடைந்ததுக்கு பிறகு பெண் அடுத்த வீட்டுக்கு ஒரு மகளாக மருமகளாக போகிறா அப்படிங்கிற வரைக்கும் இந்த கும்மி பாட்டில் இவ்வளோ விசேஷங்களை பார்க்கக்கூடிய கும்மி பாட்டில் தான் நம்ம கற்றுக்கிறது அதிகம். பாடல் ஃபுல்லாமே உச்சஸ்தானத்தில் போகிறது, நம்ம எப்படி பாடுறதுன்றத கும்மி பாட்டு தான். நான் வளர்ந்தது என்னை உருவாக்கின விதம், நான் பாடல் அறிமுகமானது, நான் பாடுறது எல்லாமே கும்மி பாட்டு தான். கும்மி பாட்டில் இருந்தால் எல்லா பாட்டுமே நான் கற்றுக்கிட்டேன்.
எப்படி எப்படி அந்த அழகு சங்கீதம் நம்மளுக்கு தெரியாது. சங்கீதம் தெரியாமல் இந்த கும்மிப்பாட்டை எப்படி, அதே போல் கொஞ்சம் முரண்படி அந்த தாள வரிசையில் இந்த சுதியில் தான் பாடணும். அப்பா வந்து என்ன சுதி இல்லாமல் என்னடா பாடுறீங்க அப்படின்னு சில சொல்லும்போது அவர் கேட்டுக்கிட்டே சுதியோடு பாடணும், அதுக்கு மேலே சுதி கலையக்கூடாது, இப்படி தான் பாடணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அதெல்லாம் தெரியுது. ஒரு பாடல் வரிசைன்றது ஒரு மன உருகி பாடினாலே அதில் சுதியும் வந்துடுது, தாளமும் வந்துடுது, எல்லாம் நயமும் வந்துடுது. அதனால் இந்த பாடல் வரிசை நீங்கள் அந்த தன்னநாதீன் இருக்கு, அது வந்து விஜயலட்சுமி நவநீகிருஷ்ணம்மா அவங்களுடைய வரிகள் கொண்டானது. அதில் வந்து என்ன ஒன்றும் இல்லை, தன்னண்ணாதீனம் 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 தன்னானே, தன்னண்ணாதீனம் தன்னானே, தன்னண்ணாதீனம் 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 தன்னானே, தன்னண்ணாதீனம் தன்னானே. ஒண்ணாம்படி எடுத்து வசந்த பூவாங் கருப்பச்சாமியா பெத்தவர் தேவையா வல்லவர் சாமியா முன்னோரமான பேச்சிய தல மாரியம்மான சித்திர கோபுரங்கட்டவே, சித்திர கோபுரங்கட்டவே. ஆளாம் பெண்ணிட்டு இதுதான் நம்ம எல்லா பேரும் எப்படி போடுவாங்கன்னா ஆளாம் பொண்ணு அந்த வரிகளில் தெரியாதுங்க. ஆளாம் பின்னிட்டு அழகு பூப்புத்து ஆத்தா வாராளாம், ஆளாம் பின்னிட்டு அழகு பூப்பு அதாவது அந்த வடிவமைத்து ஆத்தா வாராளாம், ஆளாம் பின்னிட்டு அழகு பூப்புத்து ஆத்தா வாராளாம்பும் சொலைக்கி ரைட்டு ஓகே. இது இல்லாமல் ஏழு அந்த ஏழு நாளை பாடி விட்டு எட்டாம் நாள் தட்டின கைகள் வலிச்சு போச்சு கோடி கைவலைகளுமே விட்டு போச்சு, தட்டின கைகள் வலிச்சு போச்சு கோடி கைவலைகளுமே விட்டு போச்சு. நித்திர வந்து நிலவு மறைத்திடும் உத்தரவு போடு காளித்தாயே, நித்திர வந்து நிலவு மறைத்திடும் உத்தரவு போடு காளித்தாயே. தன்னண்ணாதீனம் 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 தன்னானே, தன்னண்ணாதீனம் தன்னானே, தன்னண்ணாதீனம் 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 தன்னானே, தன்னண்ணாதீனம் தன்னானே. இது நீங்க இது எப்பயுமே நாங்கள் வந்து பாடுற பாடல், இந்த பாடல் வந்து எல்லா பேருமே கேட்பாங்க, எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. முருகன் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என் பேரே முருகன் தானே சொல்லுவாங்க, நந்தபால முருகன் என் பேர். நான் பிறந்தது வைகாசி விசாகம், வைகாசி விசாகப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க பால் கூடப்பா பிறந்தேன், அதனால் உங்கள் பால முருகன் வைங்க. எங்கள் சாமி வந்து நந்தமுனீஸ்வரர். எங்கள் பரம்பரையிலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்த 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 நந்தன் எல்லா பேருக்கு இருக்கும், நந்த முனீஸ்வரர் இருக்கும், நந்த பிரபா இருக்கும், நந்த நந்தினின் இருக்கும், நந்த யோகராஜன் இருக்கும். அப்படின்றப்ப எங்கள் நந்த நந்தன் இல்லாமல் இருக்காது, நந்தன்றதை வேணா வழிபாடு எங்கள் நம்ம நம்ம சாமி தான். அதனால் நந்தபால முருகன்ட்டு நம்ம பேர் வச்சாங்க. பால்கோடன்றது நம்மளுக்கு அந்த இடத்துல பால்கோடம் வைகாசி விசாகனால நம்ம அன்னைக்கு பிறந்தனால வைகாசி விசாகத்தில் பிறந்தனால பால முருகன். அப்போ முருகனுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், முருகனை பிடிக்கும். சின்ன வயசில் பட்டை போடாமல் வெளியே போக மாட்டேன், பட்டை போட்டிருப்பேன், விபூதி போ விபூதி இல்லாமல் நான் வெளியவே நகர மாட்டேன். உங்களுக்கு ரொம்பவே இந்த கோவில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் எந்த கோவில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு? தாய்லாந்தில் புத்தர் கோவில் பிடிச்சி, அந்த புத்தர் மதம் அவங்க அவங்களுடைய வழிபாடு ஐயா அவங்க வழிபாடு உள்ளே போகும்போது அது ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில். கோயில்கள்னு போயிட்டாலே நம்ம இந்த ஊர் அந்த ஊராக கிடையாது, கோயில்னாலே அங்கே உள்ள நுழைஞ்சோம்னாலே மன நிம்மதி தான். வெளியூர் போயிட்டேன்னா வெளிநாடுகளில் போயிட்டேன்னா கோயில் எங்கே இருக்குன்னு தான் கேட்பேன், இங்கே கோயில் என்ன ஃபேமஸ் இந்த கோயில் சாயந்தரம் போகலாமா ஒரு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தான் கேட்பேன். போய் பார்க்கணும் அந்த சாமியை பார்க்கணும்ல, அந்த சாமி எப்படி இருக்குது, நம்ம ஒரு ஆசை தான் நம்ம ஊர் சாமி எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்காங்க பார்த்தா எல்லாமே ஒரு வடிவமாக ஒரு நம்ம வணங்கக்கூடிய என்ன நினச்சி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி தானே இருக்காங்க. அதனால் எனக்கு கோயில் போனால் எல்லா கோயிலுமே எனக்கு ஒன்று தான், இந்த கோயில் அந்த கோயில்லாம் இல்லை. ஆனால் வந்து இது முக்கியமாக நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், அது நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு குறை ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் மனசில் ஏதாவது ஒரு இதுலனா வடக்கு வாச காளியம்மா கோயிலை பார்ப்பேன். எனக்கு மன நிம்மதியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது எனக்கு தொடர்ச்சியாக என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வடக்கு வாச காளியம்மா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும், இங்கே சாமி இப்படி இருக்கும் அந்த வடிவமைப்பு. அதனால் அந்த அம்மா பார்த்து என்னத்தா அப்படி இருக்கத்தா என்ன அப்படி பண்ணுறேன். நான் காளி வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எதுனாலுமே காளி காளிகிட்ட போய் எத்தா என்னத்தா அப்படின்ற மாதிரி பேசுவோம். பேசி அந்த அம்மாட்ட கை எடுத்து கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். உங்களோட வீட்டில் உங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கு? அக்கா நான் சாமி வந்து யதார்த்தமான முறையில் கும்பிட்றதே, வேலைக்கு போகிறத நான் இந்த மாதிரி வழிபாட்டுலாம் கும்பிடுறது அப்படியெல்லாம் கும்பிட்றது, காலையில் சாயந்தரம் மதியம் அப்புறம் கும்பிட்றது கிடையாது. வீட்டில் சாம்பிராணி போடுவாங்க கை எடுத்து கும்பிடுவேன் அவ்வளோதான். அப்படின்ற நம்ம பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அந்த இடத்துல எனக்கு எதாவது தோணுதுன்னா போய் சாமி கும்பிடுவேன். வெளியே போகும்போது எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடுவேன். இப்படி காலையில் மதியம் சாயந்தரம் மூணு நேரம் அந்த மாதிரி எனக்கு தெரியாது. வேற யாருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அறிகுறியாக ஏதாவது சொல்லி காமிச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி? இல்லை நடக்க போகிறது இல்லை, இந்த மாதிரி நடத்துக்கிறான் பார்த்துக்குங்கடான்னு சொல்லுவேன் நான், எனக்கே சொல்லுவேன். நடக்க போகிறதுன்றது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை. நல்லது செஞ்சால் நல்லது தான், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது தான். நம்ம நாளைக்கு நடக்க போகிறது இப்போ நம்மளுக்கு தெரியுமே, இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் நாளைக்கு வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க போகிறோம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன வேறு மாதிரி செஞ்சோம்னா தான் வேற மாதிரி யோசிக்கிறோம்.
பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தாலே நம்மளுக்கு எது நடக்கிறதோ நல்லாவே நடக்கும். உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்கள் யாராவது மகான்கள் சித்தர்கள் அந்த மாதிரி யாரையாவது சந்திச்சிருக்கீங்க? சந்திச்சதில்ல, அவங்களோட ஜீவ சமாதிக்கு நான் போய். எந்த சித்தரோட ஜீவ சமாதி? சாதுகுரு சுவாமி, குடமுருட்டில் இருக்கக்கூடிய சாதுகுரு சுவாமி. அங்க அவர்னா விஜய் ஜீவ சமாதினா அவர் வந்து இருந்தவர், விஷத்தன்மையை ஃபுல்லாமே எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்படின்றப்ப யாருக்காச்சும் பாம்பும்பு கடிச்சிருந்துச்சுன்னா அங்கே போனோம்னா அவர்கிட்ட ஒரு மூலிகமாய் கொடுப்பாராம், அது நின்றுமா. ஆனால் ஐயா அவங்கள பார்த்தே கிடையாது. நான் ஜீவசமாதியை பார்த்துருக்கேன், ஜீவசமாதியை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து சித்தர்கள் வழிபாட்டில் நான் அதிகமாக இருந்த இடம் அங்கே தான், அதிகமாக இருந்திருக்கேன். அங்கே தான் எனக்கு பஜனையே ஆரம்பிச்சிருக்கு, அங்கே தான் நான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பாடல்கள் ஃபுல்லாமே அங்கே தான், கிராமத்து குமிப்பாடலை தவிர்த்து இந்த கச்சேரி பாட்டுலாம் பாடுறது, அங்கே தான் நம்ம பஜனை பாட்டு பாடுறது ஃபுல்லாமே அங்கே தான் இருந்திருக்கேன். ஏன்னா கார்த்திகை மார்கழி என்னுடைய வேலையே என்னென்னா, கார்த்திகை மார்கழி அப்போ நம்ம வீடு ஃபுல்லாமே வறுமை தான். நம்ம குடும்பத்தில் யாருமே வந்து 12 மேலே படித்தே கிடையாது, 10 8 இப்படி தான் போயிருக்காங்க. யாருமே அம்மா வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க, அம்மாவுக்கு காதி கேட்காது. அப்பா வந்து இசைத்துறையில் இருக்கிறனால அவருக்கு வந்து 6 வேலை 3 வேலை தான். அந்த 3 வேலையினாலே கடன் வாங்கிடுவாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு 3 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப சேமிப்பு எதுவுமே கிடையாது, சேமிக்க முடியாது. அதனால் தொடர்ச்சியாக படிக்க வைக்கிறதே, எங்களை படிக்க வைக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்திருக்கு. இப்போ தானே தெரியுது, அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பாவம் பேச்சு வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி அது கொண்டு வர கொஞ்சோண்டு சப்பாத்தியும் கொஞ்சோண்டு கொஞ்சம் வெண்பொங்கலும் சாப்பிட்டுட்டு அப்படி வளர்ந்த குடும்பங்கள். நம்ம அவ்வளோ பெரிய நார்மலான ஃபேமிலி கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப கீழ் நோங்கிய நம்ம வீடு தான், குடிசை வீடு தான், சிமிழி விளக்கு தான். அதே போல் நம்மளுக்கு இப்போ குண்டு பல்ப்பு காலேஜ் அப்போ தான் போனோம், வீட்டுக்கு போனோம். மற்றபடி மைச்சி திருப்பில்லாமே குடிசை வீடு தான், சிமிழி விளக்கு தான் இருந்தோம். என்ன தான் நம்ம இப்படி போனாலுமே வெளியே நம்மளுடைய நிலைப்பாடுகள் வந்து மாறாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் கொண்டு வரோன்றனால நம்ம அடுத்தபடி என்ன செய்யணும்ன்ட்டு நம்ம இறை வழிபாடு வந்து அப்போ கும்மிப்பாட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டாங்க. கும்மிப்பாட்டுன்றது வறுமையை நோக்கி போனதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகத்திலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆன்மீகமாக நான் இல்லை, என்னோடய வறுமை தான் அந்த ஆன்மீகம்னு சொல்லலாம். வறுமை, சோறு இல்லை, சோறு இல்லை, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, உடுத்த உடை இல்லை. சாது சாமி சித்தர் ஐயா வாசலில் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே பாடினோம்னா 200 கொடுப்பாங்க, சட்டை எடுத்து கொடுப்பாங்க. நம்மளை உப்பிலியப்பன் மாதிரி நம்மளை நினச்சிக்கிறோம். உப்பிலியப்பன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருப்பாங்களே, உப்பிலியப்பன் கோயில் சேவை அதிகமாக செய்வேன். கோயிலில் கூட்டி விடுவேன், அங்கே சித்தர் கோயிலில் கூட்டி விடுவேன். கூட்டி விட்டு முடித்த உடனே விளக்கை கழுவுவேன். அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்ப்பேன். அங்கே விட்டு இங்கிட்டு வந்துட்டேன்னா, வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். பாத்திரம் தேய்ச்சிருக்கேன், மட்டன் கடையில் வந்து நைட்டு வந்து பிளேட் கழுவிருக்கேன் பிரியாணி கடையில், அப்புறம் வந்து சித்தாளுங்க வேலைக்கு கல் தூக்க போயிருக்கேன். மற்றும் நிறைய வேலைகள், என்னென்ன வேலையோ போஸ்டர் விட்டுருக்கேன், இரவு நேரம்லாம் போஸ்டர் தான். அப்படின்றப்ப தூங்குறத வந்து கம்மி பண்ணியிருக்கேன், உழைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். எங்கெங்கே பொருளாதாரம் பணம் வருது அங்கே ஃபுல்லாமே நல்ல முறையில் எங்கெங்கே வருது அங்கே ஃபுல்லாம் இறங்கிடுவேன். எனக்கு வந்து என்ன பழக்கம்னா, எந்த வேலைனாலும் இறங்கி பார்த்துருவேன், கூச்சப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். சோறு கொடுக்குறீங்களா, நீங்கள் காசு கொடுங்க, நான் சோறு கொடுங்க, நான் சாப்பிட்டு அங்கே இருந்துக்கிறேன். மற்றபடி நான் வெக்கப்பட மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன். என்ன நான் வந்து அந்த இடத்துல நான் இது பண்ண மாட்டேன். யாராக இருந்தாலுமே அடி வாங்கினாலும் அடி வாங்கிட்டு வேலையை பார்த்துருவேன். வெளியே வந்து யார்ட்டையும் இப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அண்ணே பரவாயில்ல, நான் இருக்கட்டுனே, நான் லேட் ஆச்சுன்னு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கேன். ஒழிய நான் யார்கிட்டையும் எதிர்த்து பேசினதில்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த வறுமையை நோக்கி போய் அந்த கும்மிப்பாட்டு அந்த தெய்வத்தை பாடினால அங்கே வந்து சுண்டல் பருப்பு நம்ம நைட்டு கொடுக்குற அதுதான் என்னுடைய காலை வருமானமே, வீட்டில் குழம்பு அதுதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதை மாத்திர இடம் தான் சித்தர்கள் வழிபாடு. அங்கே 3 சாப்பாடு, அப்போ அங்கே தான் ஒரு அது பார்த்தீங்கன்னா அது 10 தான் நம்மளுக்கு இந்த 10-12 லீவுக்கு தான் கூட்டி போயிருந்தாங்க. திரும்ப போயிடணும், ஆனால் ஓயாமல் அங்கே இருக்க முடியாதுல, அதனால் திரும்ப வந்துடணும். அங்கே ஒரு 10 நிம்மதியாக சாப்பிட்டேன். நிம்மதியாக 3 சாப்பிட கஞ்சி கொடுப்பாங்க, பட்டவத்தில் வதக்கி கொடுப்பாங்க. நைட்டு வந்து அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் கஞ்சி கொடுப்பாங்க, சோறு கஞ்சி சோறு இப்படி தான். கஞ்சி குடிக்க இடத்த க்ளீன் பண்ணேன், செவ்வரை க்ளீன் பண்ணேன், பெயிண்ட் அடிக்க, அங்கே வாசலில் இருக்கக்கூடிய புல்லப்புலாம் செதுக்கி விட, மாட்டுக்கு வந்து நம்ம பசி ஆத்துறதுக்கு தீவனம் கொடுக்க, என்னென்ன தேவையோ உள்ளே இறங்கி நம்ம வேலை பார்க்குறத. மற்றபடி வேலை பார்ப்போம், சாப்பிடுவோம், அதே இடத்துல சித்தரில் தூங்குவோம். ஆனால் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, பாலா வந்து இங்கே வந்து தாண்டா அதிக நல்ல ஐயாவோட அனுக்கிரகம் பெற்றிருக்கேன் அப்படின்னு. ஐயா வந்தாரடா, இங்கே போனாரடா போனாரான்னு தெரியாது. ஐயா கும்பிடுவேன், ஐயா ஏதாச்சும் 3 சாப்பாடு கொடுத்து ரொம்ப நன்றியா, யாராவது வேட்டிட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. குளிரும் நைட் நேரத்தில் குளிரும், போர்வராக இருக்காது, எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்குற ஃபுல்லாமே வயக்காடு தான், குளிரும். அப்படின்றப்ப என்ன செய்வேன்னா, ஐயாவோடைய அந்த கொடுத்துருக்காங்க, ஐயா போத்தின வேட்டி தான் கொடுத்துருக்காங்க, அதை போத்திருக்கேன். அப்புறம் இதை பார்த்துட்டு வந்து, எப்போ அவனுக்கு எதாவது சட்டை எடுத்து கொடுங்கப்பா, அஞ்சு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லா பேருமே அவங்க பிச்சை போட்டாதான் எவ்வளோ தூரம் நம்ம ஆன்மீகத்தில் வந்து ஐயா மார்கள் ஃபுல்லாமே நம்ம அவங்களுக்கு, எப்போ அவனுக்கு எதாவது வாங்கி கொடுறான், எதாவது பாடுறானா, அவனுக்கு ஏதாச்சும் தட்டு வளர்த்து தட்டு ஏதாச்சும் ஒரு 500 ஒரு 500-600 கொடுறான் அவனுக்கு, ஏதாச்சும் பஸ்ஸுக்கு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே ட்ரம்மை தூக்கிட்டு ஊர் ஊராக போய் பாடியிருக்கேன். ஊர் ஊராக பஜனைக்கு
கார்த்திகை மார்கழி மாதம்லாம் என்னோடய ட்ரம்மு தான், ரோட்டா மூணு ட்ரம்மு இருக்கும். அதை ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டேன்னா பரமக்குடியிலேருந்து ஒவ்வொரு ஊராக என்னென்ன கிராமத்தில் இருக்கலாம் பஸ்ஸில் தான் போவேன். பக்தி பாட்டு முடியுதோ இல்லையோ, நான் ஆன்மீகத்திலேருந்து வந்தவன் கிடையாது. எனக்கு வறுமை தான் என்னுடைய வறுமை போக்குறதுக்கு தான் அந்த ஆன்மீகம் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. வறுமை போக்குறது அந்த தெய்வ பாட்டை பாடினேன், மூணு நேரம் சோறு கிடச்சி தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன். இப்போயும் மூணு நேரம் சோறு கிடைச்சி. உங்களுடைய நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி சார். ஐபிசி தமிழ் பக்தி சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை மதுரை மதிச்சியம்பலா சார்பாக அனைத்து எனது சொந்த பந்தங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி கிடந்த வணக்கங்கள் போல மதுரை மதிச்சியம்பலா சார்பாக.